தப்பு இல்ல வேலு, நாலு பேருக்கு உதவும்னா எதுவும் தப்பு இல்ல. ஆரம்பிக்கலாங்களா? என்ன கேஸ்? யாரு வக்கீலு? வக்கீலு வக்கீலு வக்கீலு. ஏண்டா டவாலி இங்க எது மாடுகிது கட்டி போட்டுக்கறங்கள என்ன? ஆஹா இல்லங்களா, பின்ன என்னத்துக்கு மாட்டுக்கு வைக்க புல் வேணுங்கிற மாதிரி வக்கீலு வக்கீலுங்கற அழகா வளக்கறீங்க குட்டம் கோப முடிச்சோதன கொஞ்ச பேரும் ஏனுங்க வக்கீலு பார்ப்பர் மொறுக்க அப்படியே கூப்பிடுறேன் பாரு. அட சொல்றது கேளுங்க, நீ மட்டும் என்ன டவாலி காவாலி நோயாளின்னு கூப்பிடுறீங்களே, எனக்கு எப்படி இருக்கும்? என்ன ஒரு பெரிய மனுஷன் உட்கார்ந்துட்டு இருக்கறன்னு கொஞ்ச நாள் ஒரு மரியாதை இருக்குதா? ஏமா வக்கீலு அவன் தான் பழிக்கு போகாத வய சவுரியத்துக்கு பேசிட்டு இருக்கிற, உனக்காக அறிவு வேண்டாமா, நீ படிச்சு உள்ளதானோ? என்ன நீதிமன்றம் நினைச்சிட்டீங்களா, என்ன பட்டிமன்றம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆனாலும் சௌரியத்துக்கு நான் பேசிட்டு இருக்கிறீங்க, முடிக்கிறத பாரு, அப்படியே திருட்டாட்டு விளையாடு குடியாட்டம். சரி சரி போய் தொலைகிற வா, உட கேஸ் சொல்லு. என்னோட கேஸ்னா நான் வாங்குற கேஸா மேடம்? அது இண்டியன் கேஸ் மேடம், பேர் தான் மேடம் இண்டியன். ஒரு குண்டான் சோறாக்குனால கேஸ் மூஞ்சு போயிருதுங்க மேடம். ஜஜம்மா இவ்வளவு கூட பரவாயில்லைங்க, நான் வாங்குறது பாரத் கேஸுங்க, பேரு தாங்க பாரத், வாரத்துக்கு ஒரு காத்தி எந்த பேருது? நான் வேணா ஆளுக்கு ஒரு சிலிண்டர் வாங்கி தரட்டா? தூக்கி அடிச்சா பல்லு போற போட்டி போயிரு. இல்ல தெரியாம தான் கேக்குறேன், கோர்ட்ல கேஸ் என்னன்னு கேட்டா வீட்டுல கேஸ் மூஞ்சு வச்சு தோசை ஊத்த மா மூஞ்சு வச்சுட்டு இருக்கிற. இல்ல கேஸ் ஒழுக்கமா நடத்தலாம்னு இருக்கறியா, இல்ல உள்ள தூக்கி போட கேப் கழுதிங்க கூட வா. வேணாம் மேடம், நான் கேஸே நடத்துறேன். ஏப்ப கபாலி எது டவாலி மேடம்? ஏப்ப டவாலி குற்றவாளி என்ன சுருட்டு சுரேஷ் கூப்பிடுறா, குறுக்கு விசாரணை பண்ணோம். சுருட்டு சுரேஷ் சுருட்டு சுரேஷ் சுருட்டு சுரேஷ் சொல்லுங்க சுரேஷ், நீங்க இப்படி இந்த குற்றவாளி கூண்டல் நிக்கிறதுக்கு ஆறு காரணம். யாரு காரணம்னா நீங்க தான் காரணம். எது நான் காரணமா? ஆமா நீங்க தான டவாலி விட்டு கூப்பிட்டு நிக்க வச்சிருக்கீங்க, அப்ப நீங்க தான காரணம். இந்த இளக்காரமான பேச்செல்லாம் அங்கிட்ட வேண்டாம், நீ நிக்கிறது குற்றவாளி கூண்டு, கொஞ்சம் கூட பயம் இல்ல? சும்மா புரட விடாதீங்க மேடம், இது குற்றவாளி கூண்டா? பார்த்தா கோழி கூண்டு மாதிரியா இருக்குது. அதெல்லாம் பச்சை பிராப்ளம், அப்படி பார்த்தா ஜட்ஜே சாரி தட்டுக்கணும் மேலதான் கொண்டிருக்கிறாங்க. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? சரி சொல்லி, எப்படி ஒத்தாளா இப்படி ஒரு பயங்கரமான விஷயத்தை செஞ்ச? அத என்ன விஷயம் வைக்கல, இவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? அது ரொம்ப பயங்கரமான விஷயம் மேடம், இவன் கிட்டத்தட்ட மினி தீவிரவாதிங்கோ, பெரிய வெப்பன் சப்ளையர் வேற. நான் வெப்பன் சப்ளையரா? நான் குப்பனோட சப்ளையருங்க. யாரு குப்பை? அப்ப அவனுக்கு எத்தனை கண்ணு நீ சப்ளை பண்ணிருப்ப? கண்ணா மேடம், நான் பண்ணு சப்ளையர் மேடம். பண்ணு சப்ளையரா? பண்ணனும் பான் தானே. அட ஏங்க மேடம், நீங்க வேற, எங்க தாத்தா பேர் குப்பனுங்க, அவர் டீ குடிக்கும் போது எப்பவுமே பண்ணு தொட்டு தான் சாப்பிடுவோம் அப்படிங்க. இப்படித்தான் போன வாரம் பண்ணு தீந்து போச்சுன்னு என்ன 5 ரூபா கொடுத்து போய் கடையில பண்ணு வாங்கிட்டு இருச்சுன்னு. நான் போய் பண்ணுக்கு வரிக்கி வித்தியாசம் தெரியாம வரிக்கி வாங்கிட்டுங்க, வரிக்கிக்கு பண்ணுக்கு உனக்கு வித்தியாசம் தெரியல, சாட்டை எடுத்து போட்டு அடி அடினு அடிச்சு போட்டாருங்க. இப்படி பண்ணு வாங்க தகுதி இல்ல, என்ன போய் கண்ணு சப்ளையர்னு சொல்லிட்டீங்களா? அதை கேட்டா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா. எப்பா டபாலி ஒரு வாசம் காபி தண்ணி சொல்லு. காபி தண்ணி காபி தண்ணி காபி தண்ணி காபி தண்ணி. அட நவாரி, நான் ஒரு கிளாஸ் தான் சொன்னேன், வக்கீல் உன்னையும் சேர்த்தா கூட 3 கிளாஸ் தான் வரு, எதுக்கு 4 கிளாஸ் சொன்னேன்? மிச்சம் ஒண்ணு அதோ அந்த குற்றவாளிக்கு மேடம், அவன் அழுது பார்த்து மனசு கேக்கலீங்க மேடம். சரி காபி தண்ணி வந்துருச்சு, குடிச்சு தொலைங்க. சரி குடிச்சு வரைக்கும் போது விசாரணை ஆரம்பிங்க. இவர் ஆண்டார் இங்க நிக்கிறானே, இந்த போட்டு கூட மாட்டேயா, நேத்து 150 பேர் லாரி ஏத்தி கொடூரமா கொலை வண்டி இருக்கிறான். இல்லைங்க சச்சம்மா, நான் கொலையெல்லாம் எதுவும் பண்ணலீங்க, இவங்க போய் சொல்றாங்க, அது எதிர்பாராம நடந்த ஆக்சிடென்ட் சச்சம்மா. என்னப்பா சொல்ற,
150,000 சாகிற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு? மேடம் நான் மணல் லாரி ஓட்டணும், அன்னைக்குன்னு பார்த்து லோடு அரிச்சுன்னு சொன்னாங்களா, ஒரு 2000 கிலோமீட்டர் வேகம் இருக்குங்க, புஷ்ன்னு வந்துட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா 3 திருவாத்தானுங்க மூக்கு முட்டை குடிச்சு போட்டு பைக்கில் குறுக்கால் முறுக்கால் ரோட்டில் என் முன்னாடி போயிட்டு இருந்தானுங்க. நான் பிரேக் போடுறேன், பிரேக் பிடிக்கல, எனக்கு அப்படி கிடுக்கிட்டு ஆகி போச்சுங்க. சரி மேவக்கமாக ரோட்டை எடுத்துட்டு வண்டி இறக்கிறலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே கல்யாணம் மண்டபம் எப்படி ஒரு 500-600 டிக்கெட் இருக்குங்க. நீங்களா சொல்லுங்க இப்போ நான் என்ன வண்டி இருக்கணும். ஆஹா, இதில் சொல்கிறதுக்கு என்னப்பா இருக்குது, 3 பேர் தண்ணி போட்டு ட்ரிபிள்ஸ் வந்தாங்கன்னு சொன்னீங்களா, அவனுக்கு மேலே விட்டு தூக்கி இருக்க வேண்டியதானா, உயிர் சேதம் மாதிரி மிச்சமாயிருக்கு. நானும் இப்படிதான் மேடம் யோசிச்சு அவங்க 3 பேருக்கு மேலே வண்டி விட்டனுங்க. என்னப்பா சொல்ற, அப்படின்னா 3 பேர் தான் செத்துருக்கோனு, எப்படி 150 பேர் செத்தாங்க? அப்படி கேளுங்க ஜெர்ஜம்மா, அந்த 3 பேருக்கு மேலே வண்டி விட்டணுங்களா, அதில் ஒருத்தர் ஸ்பாட் அவுட் ஆகிட்டான், 2 பேரும் எப்படி தப்பிச்சு கூச்சி ஓடி அந்த கல்யாண ஊர்வலத்தில் போய் பூந்துடுவானுங்க. விடுவனா நான் போகிறத்தாண்டே லாரி எடுத்து போய் உள்ளே விட்டு 2 திருப்பி திருப்பணுங்க. அதுக்குள்ளே நம்ம போலீஸ்காரங்க வந்து என்னை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இதில் பாருங்கள், அந்த 2 பேரும் உசுரா இருக்கிறாங்களோ செத்து போயிட்டாங்களோ கூட எனக்கு தெரியலிங்க மேடம். இந்த போலீஸ்காரங்க மட்டும் என்னை வந்து பிடிக்காமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கூட்டத்துக்குள்ளே என்னை 2 ரவுண்டு விட்டு திருப்பி எப்படி நான் கொண்டு இருப்பணுங்க.